சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வருது சசிகலாக்கு பல சொத்து குவிப்பு வழக்கு. சட்டத்தின் விரோதத்தின் தர்மம் வாய்வை வெல்லும். இந்த தீர்ப்பு வந்து நல்லபடியாக மக்களுக்கு நல்லபடியாக தீர்ப்பு தர வேண்டும். இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மேலும் சின்னம்மா அவர்கள் மீதும் வீண் பழிகளை சுமத்தி ஒரு குற்றச்சாட்டுகள் போட்டு ஒரு வழக்குகளை சேகரித்து கொடுத்தார்கள். ஆனால் இன்றைய பொழுதிலே மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் நிரபராதி என்று நல்ல அருமையான தீர்ப்பு வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். இந்த கேஸு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவுக்கு மாற்றிட்டாங்க. ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. 100 கோடி அபராதமும் இதுவும் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட்டு போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டு வந்து தீர்ப்பு இன்றைக்கி நல்லதே சொல்லுவாங்கன்னு நாங்கள்லாம் எதிர்பார்க்குறோம். மக்கள் நல்லதே நடக்கணும். அந்த அம்மாவுக்கு எதிர்ப்பாக தான் வரும். சசிகலாவுக்கு சாதகமாக வராது, கண்டிப்பாக வராது. கவர்மெண்ட்டுக்கு தான் வரும். மிக பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்து லாஸ்ட் டைம் கொடுத்தாங்க. அதிலிருந்து மீண்டும் இதில் வெளியே வந்துட்டாங்க. இப்போது இன்றைக்கி கொடுக்கக்கூடிய தீர்ப்பு வந்து இந்தியாவே உலகத்திலே இந்த மாதிரி ஒரு சொத்து குவிப்பு வழக்கு இந்த மாதிரி ஒரு இதே நடக்கக்கூடாத அளவுக்கு ஒரு தீர்ப்பு நல்ல தீர்ப்பாக வரணும். தமிழக மக்களுக்கு நல்ல ஒரு சாதகமாக அமையணும். இந்த மாதிரி அடுத்த ஒரு அரசியல்வாதிகள் யாராக இருந்தால் இந்த மாதிரி தவறுகள் செய்யக்கூடாத அளவுக்கு வரணும். மக்களை காப்பாற்றணும், அதுதான் எங்களுக்கு மெயின். சுப்ரீம் கோர்ட் நல்லபடியாக ஒரு தீர்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் வந்து சொத்து குவிப்பு வழக்கு இத்தனை வருஷமாக நடந்ததுக்கு வந்து அதுக்குண்டான தண்டனை கண்டிப்பாக கிடச்சே ஆகணும். ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது வந்து இப்போ கமலஹாசன் சார் சொன்ன மாதிரி தான், தீர்ப்பு வேறு தீர்வு வேறு. இது வந்து அவங்க வந்து சொத்து குவிப்பு வழக்கில் வந்து அவங்களுக்கு தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்புக்கும் இவங்க வந்து முதல்வர் ஆகிறதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா அது அவங்க மேலே போட்ட கேஸுக்கு வந்து இன்றைக்கி தீர்ப்பு வருது. பட் தீர்வுங்கிறது என்னங்கிறத பார்த்தா சட்டமன்றத்தில் எல்லாத்தையும் வரவழைச்சு சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வரவழைச்சு பெரும்பான்மையை யார் நிரூபிக்கிறாங்களோ அவங்க தான் முதல்வராக வரணும். தீர்ப்பு வந்து கர்நாடகா உயர் கீழ்கோட்டு சொன்ன நீதிபதி குன்ஹா சொன்ன தீர்ப்பு தான் வரும். குமாரசாமி சொன்ன தீர்ப்பு வராது.